வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குற ஒரு 7.5 HP சோலார் பம்பிங் சிஸ்டம். இது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடுமையான காற்று, பூமியும் பார்த்திங்கன்னா பாறை மண், பாறை தான் ரொம்ப அதிகம். அதனால் போர் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 560 அடி ஆழத்தில் போட்டிருக்காங்க. 560 அடி ஆழத்தில் தண்ணி வந்து 200 அடி மட்டத்தில் இருந்தது போர் பார்க்கும்போது. அதில் வந்து நம்ம ஒரு 7.5 HP பம்ப்பு போடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு 500 அடி ஆழத்தில் பம்ப்பு வச்சுருக்கோம். அந்த 500 அடியில் வச்சுருக்கிறதுனால 7.5 HP பம்புக்கு நாங்கள் 1.5 இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம். அப்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியான தண்ணி தான். இப்போ ஒரு போரில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத அந்த போர் போடுறவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க போர்மெண்ட்டை கேட்டிங்கன்னா 8 இன்ச் தண்ணி வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கு தெரியும் அந்த போர் போடும்போது அதில் ஊற்று எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இங்கே வந்து தண்ணி வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் தண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க போர் போடும்போதே சொல்லிட்டாங்க. ஏன்னா தாராபுரம் மாவட்டம்னாலே உங்களுக்கு தெரியும் வறட்சியான பகுதி தான். ஸோ இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு வனப்பகுதியில் நம்ம வந்து கரண்ட் வசதி இல்லாதனால நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த போரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்று வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ இருக்கிற தண்ணியை நம்ம எடுக்கிறதுக்காக தான் இந்த சோலார் பம்பு போட்டிருக்கோம். ரொம்ப அதிகமான தண்ணி இங்கே இருக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் இங்கே வந்து நம்ம போட்டு கொடுக்கும்போது இங்கே கிட்டத்தட்ட இந்த பம்பு போட்டு இவங்க போர் போட்டு கொஞ்சம் நாளாகிருச்சு. அதனால் தண்ணி வந்து ஒரு 200 அடி மட்டத்தில் வந்துருச்சு. ஒரு போரில் வந்து தண்ணீர் மட்டம் 2 மட்டம் இருக்குங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம போர் போட்டு சும்மாவே அப்படியே விட்டுட்டோம்னா அதில் வந்து ஒரு நீர் மட்டம் இருக்கும். அந்த நீர் மட்டத்தை நம்ம நிலையான நீர் மட்டம்னு சொல்லுவோம். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டாட்டிக் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஊற்று ஊறிக்கிட்டு இருக்கு. நம்ம மேலே ஒரு மோட்டார் போட்டு அதை இழுக்கிறோம். அந்த இழுக்கிற தண்ணி எத்தனை லிட்டர் நம்ம இழுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போர் சப்ளை பண்ணோம். இது ரெண்டும் சேர்ந்து சமமாக ஒரு இடத்துல வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகும். அதை வந்து டைனமிக் வாட்டர் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு வாட்டர் லெவலும் ரொம்ப முக்கியம். அப்போ போர் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கிற ஒரு மோட்டாரில் ஒரு 200 அடியில் தண்ணி மட்டம், ஸ்டாட்டிக் வாட்டர் லெவல், நிலையான தண்ணீர் மட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து டைனமிக் வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னா நல்லா ஊறக்கூடிய பம்பில் மோட்டார் போட்டு எடுக்க ஆரம்பித்த உடனே 200 அடியிலேருந்து 250 அடி போயிடும். மோட்டார் வெளியில் தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும், போர் உள்ளேருந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் 250 அடியில் மெயின்டைன் ஆகும். இது வந்து டைனமிக் வாட்டர் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த போரில் பார்த்திங்கன்னா டைனமிக் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 560 அடினா 540 அடிக்கு டைனமிக் வாட்டர் லெவல் போயிடுது. அப்போ சோலார் பம்ப்பு போட்டு நம்ம தண்ணி இழுத்த உடனே அதில் போரில் இருக்கிற தண்ணியை முழுமையாக இழுத்துறோம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நின்று போயிடும். திரும்ப ஒரு 10 நிமிஷத்தை தண்ணி ஊறி வெளியில் வரும். அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா தண்ணி முழுமையாக இழுத்து வெளியில் எடுத்த உடனே திரும்ப ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி ஊறிடுது. திரும்ப தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணி தீர்ந்த உடனே சோலார் பம்ப்லேருந்து தண்ணி வர்றது நின்றோம். மறுபடியும் தண்ணி ஊறின உடனே வந்துடும். அப்போ இங்கே ஒரு சந்தேகம் வருது. இது மாதிரி தண்ணி வந்து விட்டு விட்டு வர்றதுனால அந்த மோட்டாருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்லை இந்த டிரைவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி வந்து மோட்டார் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கணும். அதுதான் நீர் மூழ்கி மோட்டார். அப்போ மோட்டாரில் ஏற்படுற சூடை வந்து அந்த தண்ணி தான் குறைக்குது. இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு போரில் வந்து வெறுமனே மோட்டார் ஓடிச்சுன்னா அது காயில் அடி வாங்கிடும். அப்படி காயில் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம டிரைவில் என்ன இருக்குன்னா ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்குது. தண்ணி இல்லாமல் மோட்டார் ஓடிச்சுன்னா உடனே வந்து டிரைவ் ஆஃப் ஆகிடும். தண்ணியோட ஓடினா மட்டும்தான் அந்த டிரைவ் ஓடும். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து நம்முடைய சோலார் டிரைவில் இருக்குது. அப்போ இந்த டிரைவில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால அது ஓடிக்கிட்டே இருக்குது. மோட்டார் எப்பயுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அப்போது மோட்டார் போட்ட உடனே அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்ல முழுமையான அளவுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு 200 லிட்டர் மேனைக்கு தண்ணி வந்து இறைச்சி கொடுத்தது. இது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த தண்ணி தீர்ற வரைக்கும் 1 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த வேகத்தில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போரில் குறைய ஆரம்பித்த உடனே தண்ணியரோட வேகம் குறையும். ஆனால் டிரைவில் எந்த ஃபால்ட்டும் வராது. ஏன்னா டிரைவில் நம்ம ஏற்கனவே ப்ரொடெக்ஷன் செட் பண்ணியிருக்கோம். பம்பும் இதில் வீணாக போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. சோலார் பம்போட மோட்டார் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும். பம்புக்கு மேலே, மோட்டாருக்கு மேலே தான் நம்ம பம்ப்பு பொருத்துகிறோம். அப்படி பம்ப்பு பொருத்திருக்கும்போது மோட்டாருடைய காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வெறுமனே சுத்தமாகவே போரில் தண்ணி இல்லாமல் போயிடுது, போரில் தண்ணி ஊறுறதே இல்லை, வெறும் மோட்டார் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சோலார் மோட்டார் வந்து தீஞ்சு போயிருக்கு வாய்ப்பு இருக்குது, காயில் வந்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
தண்ணி தீந்து போனாலும் டிரைவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே திரும்ப தண்ணி வந்துடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தண்ணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஊறிக்கிட்டே இருக்குது அந்த போரில். அப்போ நாள் முழுவதும் ஓடினாலும் ஒரு நிமிஷம் தண்ணி இல்லாமல் இருக்கும், மறுபடியும் தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து மறுபடியும் தண்ணீர் குறையுது, மறுபடியும் தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதில் வந்து மோட்டார் போயிடுமோ அப்படின்ற நம்ம கவலை இல்லை. இப்போ போரில் இருக்க தண்ணி பூரா இறைச்சி முறிஞ்சிருச்சு. முடிய போகிற கட்டம் வந்த உடனே இந்த மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு மறுபடியும் திரும்ப தண்ணி ஊறி வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக சோலார் டிரைவ்லையோ அல்லது சோலார் பம்ப்லையோ எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக வேறு எதுவும் செட்டிங் பண்ணணும் அல்லது வேறு எதுவும் டிரைவில் வந்து புதுசாக சேஃப்டி எதனா கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நிறைய பேருக்கு இதான் சந்தேகம். சப்போஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த வறட்சியான பகுதியில் இப்போது தண்ணீர் நிறைய வரக்கூடிய சில மாவட்டங்கள் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணீர் பஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த கரூர், தாராபுரம், வெள்ளக்கோயில் இந்த மாதிரி பழனியை ஒரு சில பகுதிகளில் அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிந்தனை சிந்திச்சு தான் நம்ம மோட்டார் போடணும். அதனால் போர் போடும்போதே ரொம்ப கவனமாக அந்த போர் மேனன்ட்ட எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ அவங்க 2 இன்ச் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம அதிலேருந்து ஒரு 6 இன்ச் குறைச்சிக்கணும். 1.5 இன்ச் தண்ணி தான் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சோலார் பம்பிங் போட்டு அதிலேருந்து தண்ணீர் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த டிரைவில் வந்து 48.3, 49 கிட்டத்தட்ட 98%, 96%ல டிரைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சோலார் ஃபங்க்ஷன் பக்காவாக இருக்குது, அதோட டிரைவ் ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெயில் அடித்தும் நமக்கு வந்து இந்த சோலார் டிரைவில் வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகலைன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த சோலாரில் டிரைவில் இருக்க செட்டிங் பார்க்கணும். ரெண்டாவது அந்த பேனலில் தூசி எதுவும் படிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கரண்ட்டு நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிரைவிங் நல்லாயிருக்கும். டிரைவ் செட்டிங்கும் கரெக்டாக நம்ம பண்ணிக்கிடணும். ஸோ இந்த மாதிரியான வறட்சியான பூமியில் நம்ம போர் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு, பம்பு எதுவும் தண்ணி இல்லாமல் ஓடிடாத அளவுக்கு அதுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல இருக்கிற பம்பில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 200 அடியில் தண்ணி மட்டும் ஸ்டாட்டிக் வாட்டர் லெவல் இருந்தால் கூட அந்த போரில் ஊறுகிற தண்ணியோட வேகம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் சோலார் பம்பு போட்ட உடனேயே வேகமாக இறைச்சி ஊற்றின தண்ணி ஆழம் போக போக அந்த ஊற்றுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து 500 அடியில் நம்ம பம்பு வச்சுருக்கோம். அப்போ அந்த 500 அடியில் கிட்டத்தட்ட 480 அடியில் தண்ணி போயிடுச்சு. அப்போது கொஞ்சம் நேரம் ஆனவுடனே அந்த 480 அடி தண்ணியும் கரெக்டாக 500 அடிக்கு போன உடனே பம்பில் வர தண்ணி நின்று போயிடும். திரும்ப கொஞ்சம் வேகமாக ஊறின உடனே ஒரு நிமிடத்துலேயே திரும்ப தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருது. அப்போ இது மாதிரி ஒரு 2 மணி நேரம் மோட்டாரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டோம்னா மறுபடியும் என்ன ஆகுது, நல்ல வேகமாக தண்ணி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி போரில் இருக்கிற தண்ணியை பொறுத்து இந்த தாராபுரம் ஏரியாவில் சோலார் பம்பிங் வேலை செய்யுது. இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக எந்த செட்டிங்கும் டிரைவில் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு பாதுகாப்பு அம்சம் அந்த ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் நான் சொன்னேன்ல, அது மாதிரி மோட்டார் வெறுமனே ஓடிச்சுன்னா அதை உடனே நிப்பாட்டிறதுக்கான ஒரே ஒரு சேஃப்டி ஃபீச்சர் மட்டும் வச்சு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த சோலார் பம்பிங்கை ரன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம முத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலார் போர் போடும் பொழுது அந்த போரில் எவ்வளோ தண்ணி இருக்குது, எத்தனை அங்கெல்லாம் தண்ணி வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா 100% நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சோலார் பம்பிங் போடலாம். இப்போ இந்த போர்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 15,000-20,000 லிட்டர் தண்ணியை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை வச்சு நம்ம மரக்கன்றுகளோ இல்லை மற்ற அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாசனம் பண்ண முடியும். அப்போது இப்போ நம்ம பார்த்த மாதிரி டிரைவ் 90%, 100% கூட ஓடிடுது. தண்ணி மெது மெதுவாக வர ஆரம்பிக்குது. கொஞ்சமாக அந்த ஊர்னா தண்ணி பூரா வர ஆரம்பித்தோடனே வேகம் எடுத்து தண்ணி வருது. தண்ணி முழுமையாக இருக்கும் பொழுது முழு வேகத்தில் செயல்படுது. ஸோ போரில் இருக்கிற தண்ணீரோட ஈல்டு, அதாவது ஊற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சோலாரில் வந்து பவர் கொடுத்தாலும் கரண்ட்டு மோட்டாரில் கொடுத்தாலும் இதான் ஆகப்போகுது. போரில் தண்ணீர் தான் வரப்போகுது. அதனால் போரில் இருக்கிற தண்ணியை மெஷர் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சோலார் பம்பிங் பண்ண முடியும். நம்ம கிடைக்கிற தண்ணியை 100% நம்ம வெளியில் எழுதிட்டு வர முடியும். அதே நேரத்தில் ட்ரை ரன்னால் மோட்டாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.